நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 4:25 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன், நெஞ்சார அனைத்து மொத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து மொத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓவா ஹிகனரீரா அப்பா உபனரீரா உகனரரரா உப்பாரரரரா உகனரிகசவரா ரிகமகரிகரரரா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. அமேன். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நான்றே உமக்கு நன்றி ஐயா, நான்றே உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. உரா ரிகன ஹீரா அப்பா விபர ரிப்பா உபாரரரா விபாரரரா ரிகன ரகசபரா ரிகமகரி கரகரா. ஒன்றே நான் கேட்பேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றே நான் கேட்பேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் அப்பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் அப்பணி செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சத்திரம். ராணி சிஸ்டர் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், செல்வி டீச்சர் பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், கர்த்தர் நல்லவர். நம்ம செய்திக்குள்ளே வருகிறோம். ஒரு புறஜாதி அதிக பெண் சமாரிய பெண்ணை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் வந்து ஆகாரம் வாங்குறதுக்காண்டி போயிட்டாங்க. இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 42வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 4:42 அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அந்த உலக இரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த தேசத்துக்காக வந்தார்னா இஸ்ரேல் தேசத்துக்காக வந்தார். அதில் சந்தேகமே இல்லை. அவரை வந்து ரொம்ப தெளிவாக சொல்றார், நான் வந்தது இஸ்ரேல் தேசத்துக்காக சொல்லி. ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை சிலுவையில் அறைந்துட்டாங்க. அதனால ரட்சிப்பு புறஜாதியாராக நமக்கு வந்துருச்சு. ரைட், இந்த ரட்சிப்பு நமக்கு வந்ததை குறித்து ஒரு வசனத்தை வாசித்துக்கிட்டு இந்த செய்திக்குள்ளே போகிறோம். ரட்சிப்பு யாருக்கு வந்துச்சு அப்படின்னா புறஜாதியாரிக நமக்கு. வாசிப்போமா ரோமர்
பதினோராவது அதிகாரத்துக்குள்ள வரும். ரோமர் பதினோராவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம், ரோமர் 11:17 வாசிப்போம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, இந்த சில கிளைகள் யாரு? இஸ்ரேல் மக்கள். காட்டு ஒளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு. காட்டு ஒளிவ மரம், இப்ப புறஜாதியராகிய நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னா காட்டு ஒளிவ மரம். காட்டு ஒளிவ மரம், அது கொஞ்சம் ஸ்டைலா மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. இன்னும் நம்ம பேச்சு வாக்கையில சொல்லனா காட்டான். காட்டானா யாரு? காட்டுல இருக்கிறவர்கள். அவங்களுக்கு ஆண்டவர்னா தெரியாது, பரிசுத்தம்னா தெரியாது, ஆண்டவர் தொழுது கொள்றதுனா தெரியாது. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டைப்பட வேண்டியது, இச்சிக்க வேண்டியது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அடிச்சு வாங்கி சாப்பிடும். இதுதான் காட்டு ஒளிவ மரம், காட்டான். அவங்களுக்கு எந்த ஒரு ஒழுங்கு முறையும் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை காட்டான்கள். சரி, இப்ப ஆண்டவர் சில கிளைகளை முறித்து போட்டார். சில கிளைகளை முறித்து போட்டதுக்கு நோக்கம் என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில அறந்துட்டார்கள். ரைட், பாயிண்ட் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்புறம் நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு. இப்ப ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாரு? ஒட்ட வைத்துட்டார். எங்க ஒட்ட வைத்துட்டார்னா இஸ்ரேல் தேசம் உள்ள ஆசீர்வாதத்துல ஒட்ட வச்சுட்டார். இஸ்ரேல் தேசத்துல குறித்து அவங்க யார், அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:4 வசனத்தை பாருங்க. இதுதான் மகிமை நம்ம பார்க்கணும். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பா பிள்ளைங்கிற உறவு. நம்ம நீ பாருங்க, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, அப்பா பிதாவே. அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். வேற எந்த மதத்திலும், அது எந்த மதமா இருந்தாலும் அங்க அப்பா பிதாவேங்கிற ஒரு உறவு இருக்காரு. சரி, முதல் அவர்களுக்கு அந்த நம்ம எந்த காட்டு ஒளியுமாக இருந்த நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. புத்திர சுவிகாரம் மகிமை. இந்த மகிமை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மகிமை. நம்முடைய தேவன் மகிமையின் தேவன், மகிமை உடையவர். உலகத்தில் உள்ள எந்த மதத்திலையும் அந்த மகிமைங்கிற ஒரு காரியம் இருக்கார். மகிமையின் தேவன் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு 10 வாதைகளிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார். அந்த 10 வாதைகளையும் குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு கடவுளோடு சம்பந்தப்பட்டது. அது உங்களுக்கு தனியாக நான் ஒரு செய்தி கொடுக்க போயிருக்கேன். 10 வாதையில ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு கடவுள், ஆண்டவர் எப்படி அதை அடிச்சாருச்சு. இப்போ ஒரு சின்ன சாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரி, முதல் வாதை பார்த்தீங்கன்னா நைல் நதி. இந்த நைல் நதி அந்த எகிப்து மக்களுக்கு அது ஒரு கடவுள், அது ஒரு ஆண் கடவுள். என்னங்க ஆண் கடவுள் பேரெல்லாம் நான் உங்களுக்கு பேர சொல்லிப்போ, உங்களுக்கு சாம்பிள். அது இது அது செய்தி கிடையாது. அப்ப ஆண் கடவுள்னா அப்பா கடவுள். சரி, அம்மா கடவுள் யாருன்னா சூரியன். சூரியன் தான் அம்மா. வழக்கமா எல்லா நம்ம இந்தியாவில் இந்த நதிகளை பெண் பாலாகத்தான் பார்ப்பாங்க. பெண் பால், கோதாவரி, எல்லா நதிகளையும் சொல்லுங்க, எல்லா நதிகளும் பெண் பாலில் தான் இருக்கும். சரிங்க, ஆனால் அங்கே எகிப்து மக்கள் அதை ஆண் பாலாக வைத்தாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் ராஜா. சரி, அப்ப பார்வன் யாரு? அப்பா நைல் நதிக்கும் அம்மா சூரியனுக்கும் பிறந்த ஒரு மகன். இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஒளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அம்மா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் அந்த நதிக்கு போயிடணும். எப்படி போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக பூசாரிகளோட போய் இந்த முழங்கால் லெவல்ல போய் நின்றுக்கிடுவார். நின்றுட்டு இந்த தண்ணீர் அப்படியே தூக்கி எறிவார். எரிஞ்சார்னா அந்த சூரியன் அப்படியே உதிக்கும். அவர் என்ன செய்கிறார்? அம்மாவை வாங்க அம்மா வாங்க என்று வெல்கம் பண்ணுறார். அப்போ முதல்ல ஆண்டவர் யார் அடிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைல் நதி அடிக்கிறாரு. நதி நதி ஃபுல்லாக அனுசரிஞ்சு ரத்தமாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போச்சு. இது ஃபஸ்ட்டு வாதை. இது ஒவ்வொரு வாதையாக ஆண்டவர் செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் ரோமர் 9:5 சாரி 4 புத்திர சுவிகாரம் சொன்னேன், மகிமை. அடுத்து உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கும் ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை.
அது இரவுல நடக்குது, சூரியன் அஸ்தமிக்கப்பட்ட நடக்குது. என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. உன்னை ஆசிரியிருக்கிறே நான் ஆசிரியிருக்கேன், உன்னை சபிக்கிறே நான் சபிப்பேன். முடிச்சாரு. இன்னைக்கும் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த உடன்படிக்கையை இப்போ வரும்போது, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, புதிய வேதம் பழைய வேதம் அப்படின்னு நமக்கு உடன்படிக்கை நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா கேட்டுப்போம். இதெல்லாம் இஸ்ரேவலுக்கு சொந்தமானது. இப்போ யாருக்கு வந்துருச்சு? புரஜாதியரைக நமக்கு. ரைட். நியாய பிரமாணம் வேதம், தேவ ஆராதனை. இப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவனாக தான் பிறந்து வெளியில் சொல்ல வெக்கம். ஆனால் ஒரு பாடல் தெரியாது, துதிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்று நல்லா தெரியும், துதிக்கரமாக பாகம் செய்ய தெரியும். அதை ஸ்டைலாக போய் செஞ்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை முன் குறித்ததை பிடிச்சிட்டாரு, உட்கார வச்சிட்டாரு. இந்த இந்த ஆராதனை பாடல்கள் இந்த இருதயத்திலிருந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், வானமபோமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமபோமியும் படைத்த என்ன கடங்கா நான்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன், என்ன கடங்கா நான்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். இந்த பாடல்கள் பாடுறது அன்று கொடுக்குற கிருபை. ரைட். பாருங்க, அதான் தேவ ஆராதனை. அடுத்து வாக்கு தத்தங்கள். விதத்தில் 2000 இருக்குங்கிறாங்க, 3000 இருக்குங்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பது நான் கொடுக்குற வாக்கு தத்தம். 1 யோவான்ல இருக்கு, 2வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால தான் இப்போ ரோமர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வாக்கு தத்தம் இத்தனை ஆசீர்வாதங்களும் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நீ அவைகளை 17வது வசனம் ரோமர் 11:17, நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன்பங்கள். வேருக்கும் சாருக்கும், சாறு என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வேதம் முழுவதும் யாரால் எழுதப்பட்டது, எந்த தேசத்தில் எழுதப்பட்டதுனா இஸ்ரேல் தேசத்தில் எழுதப்பட்டது. இதில் சந்தேகம் இல்லை, யாருமே நீங்கள் என்று ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ இஸ்ரேல் தேசத்தில் நடந்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் எழுதுகிறாரு, எழுதி நமக்கு கொடுத்துட்டார். இப்போ இஸ்ரேல் தேசத்தில் நடந்த சம்பவங்கள் இப்போ யாருக்கு சொந்தமாக மாறுது? இன்னைக்கு அநேகர் ஒரு இந்த தேசத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இந்த இடம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஆனால் மக்கள் அங்கே போய் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்ட்டு பல லட்சம் செலவழிக்கிறாங்க. நான் என்னுடைய வேதத்தை நான் கற்றுக்கொண்டது பிரதர்ஸ் ஆர் ஸ்டான்லி அவர் மூலமாக. அவர் சொல்லுவார், இந்த மற்ற மதத்தார் வந்து எப்படி ஒரு புனித யாத்திரையாக போகிறார்களோ நீங்கள் அப்படி போகக்கூடாது. புனித யாத்திரையை போகிறது அவருக்கு அகெயின்ஸ்ட். இந்த புனித யாத்திரை போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அந்த பணத்தை வச்சு, அதாவது நான் சொல்கிறது, நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு இந்த புனித யாத்திரைக்கு 35,000 40,000 செலவாகும். 35,000 இன்னைக்கெல்லாம் பல லட்சங்கள். அவர் சொல்லுவார், நீங்கள் அந்த 35,000 ரூபாய நீங்கள் ஒரு மிஷினரிக்கு கொடுங்க, அவங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு மரத்தடியில் உட்காந்து ஆராதிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அந்த ரூபாயை வச்சு அழகாக ஒரு ஆலயத்தை கட்டிடுவாங்க. அன்றைக்கி அவ்வளோதான் ஆகும் கிராமத்தில் கட்டுறதுக்கு. உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை தாண்டவர் கொடுப்பார். ஆனால் பைத்தியகார்த்தனமாக அங்கே போய், நான் வாயப்பிழந்து இங்கே தான் இயேசு பிறந்தார், அதுலேயே கொஸ்டின் இருக்குது. அவர் பிறந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அப்போ இது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அங்கே போகிறது முக்கியம் கிடையாது, இங்கிருந்தே நீங்கள் விசுவாசத்தில் அந்த தேசத்துக்கு நம்ம பார்க்கணும். ரைட். பாருங்க, அதான் வேரும் சாரும். அப்போ இஸ்ரேல் தேசம் முழுவதும் நடந்தது. எழுதுனது யாருன்னா, எல்லா ஒவ்வொரு சம்பவம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர எல்லாம் யூதர்கள் எழுதினாங்க. அந்த யூத பெண்ணாகிய மரியாள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வந்தவர் அடுத்து பாருங்க, வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காயியாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19வது வசனம், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறிக்கப்பட்டது என்று சொல்கிறாயே, நல்லது,
அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்துல நிற்கிறாய், மேட்டின்மை சிந்தையுடையனாயிரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளையை வெட்டிட்டார். இஸ்ரேல் மக்கள் யூதர்களை வெட்டி கொஞ்ச நாளைக்கு டைமிங் அவங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நம்மள என்ன செஞ்சிருக்காரு, அதில் ஒட்ட வச்சுட்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரத்துல ரெண்டு கிளைகள் இருக்கு. ஒரு கிளைக்கு பேர் இருந்தது இஸ்ரேல் மக்கள், இன்னொரு கிளைக்கு பேர் யூத மக்கள். ஆனால் ஒன்று தான் இருக்கலாம். இஸ்ரேல் மக்களை வெட்ட முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு வெட்டிட்டார். அடுத்து யாரை வெட்டணும், நம்மளை வெட்டணும். நாம் யாரும் புறஜாத்தியார். ஆனால் அந்த வெட்டப்படுறதுக்கு பார்த்தா கிருபாய் நல்லா கேட்டுக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் வெட்டப்படுறது எப்படி இருக்கு கிருபைன்னு சொல்கிறீங்க. எஸ், வெட்டி திரும்ப அந்த காட்டில் தூக்கி போட மாட்டாங்க. காட்டு ஒளிவு படத்துற இடத்துல தூக்கி போட போகிறதில்ல. நம்மளை என்ன செய்ய போகிறாரு, மத்திய ஆகாயத்தில் அவரோடு சேற்று கூட வைத்துக் கொள்ள போகிறார். இதுதான் கிருபை. இப்போ நம்மளை ஆண்டவர் நினைச்சாரு, முதல் ஒருக்கா வெட்டினார். எங்கே வெட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு ஒளிவ மரமாக இருந்த நம்மளை வெட்டி என்ன செஞ்சிட்டாரு, சபைங்கிற இடத்துல கொண்டு வந்து இணைச்சிட்டார். இணைத்து இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதத்தை ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சாம் ஜபத்ரே இதை சொன்னார். அவர் இந்த மாதிரி இந்த அவர் இதுக்கு ஃபாஸ்ட் இந்த இஸ்ரேல் பயணத்தில் அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அடிக்கடி பிள்ளைகளை கூட்டிட்டு அங்கே போய் அந்த கெத்செமனி தோட்டத்துல எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி அவர் அதெல்லாம் பண்ணுவார். அப்போ அவர் சொல்ற ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அங்க இருந்துகிட்டு யெகோவா ராஃபா அப்படின்னு அவங்க பாடுவாங்களாம். அப்போ அந்த யூத்தர்கள்லாம் முறைச்சி பார்ப்பாங்களாம். ஏன்னா எங்க கடவுளை நாங்கள் அந்த யெகோவாங்கிற தேவனுடைய பேரை சொல்ல பயப்படுவோம், இந்த காட்டு பசங்க மாதிரி இவங்க எல்லாம் கத்து கத்து கத்துன கத்துறாங்களே அப்படின்னு முறைச்சிட்டு போவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தே வில் நாட் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் எந்த கடவுளை வழங்குறாங்க, இப்போ வந்து நம்ம கடவுளை போய் என்ன செய்கிறாங்க, ஆராதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோப பார்வையை பார்த்துட்டு போவாங்களாம். அதனால தான் இப்போ ஆண்டவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருந்தோம், காட்டு ஒளிவ மரமாக இருந்தோம், அங்கே வெட்டி சபைங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளை ஆண்டவர் துதிக்கிற துதியை நம்ம கையில் கொடுத்துருக்கோம். உதவிகள் களி துதிச்சுக்கிட்டே இருக்கோம், துதிச்சுட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது வழி வெட்டப்படுறது, வெட்டி நித்தியத்தில் அவர் நம்மளோட கூட வைத்துக்கொள்ள போகிறார். இதைத்தான் நம்ம அந்த ரோமரில் பார்த்தோம். இப்போ திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ யோவான் 4:25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார், அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிறவர் நானே அவர். இந்த நானே அவருங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐ ஆம் ஐ. அப்போ இந்த உலக ரட்சகருங்கிறத இப்போ மக்கள் புரிந்துக்கிட்டாங்க. 42 அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் அறிந்து விசுவாசம். இப்போ உலக ரட்சகருங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் நல்லா தெரியும் இயேசு எங்கே பிறப்பார் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி, எல்லாம் அறிந்துட்டு அவங்க ஏற்றுக்கொள்வார். இப்போ ஒரு வசந்த வாசிட்டு அப்புறம் போவோம். நமக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 12:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டார். இந்த ரெண்டு காரியம் இருக்கு, ஒன்று விசுவாசம், ரெண்டாவது ஏற்றுக்கொள்றது. விசுவாசம் இதில் ரெண்டு கூட்டத்தார் இருக்காங்க, ஒரு கூட்டத்தார் கிடையாது. இப்போ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசங்கிறது ஒரு கூட்டத்தார், ஏற்றுக்கொள்வது இன்னொரு கூட்டத்தார். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு வயதான ஒரு அம்மா, வயதான ஐயா, ரெண்டு பேரும் என்கிட்ட எப்பெல்லாம் வர்றாங்களோ, வரும்போதெல்லாம் டாக்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிச்சு. இப்போ அவருக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கு. நேற்று வரை எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு 15 எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அந்த அம்மா டேராக வந்துடும். ஓபியில் இருந்தாலும், சார் வீட்டுக்கார ஜெபம் பண்ணுவாங்க சார், இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நேரம் போய் நான் ஜெபம் பண்ணுவேன். 15 தினம் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே பட்டை, அதே குங்குமம், எல்லாம் எக்ஸ்ட்ராவும் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு அவங்க மக ஜோம் பண்ண வர்றா, அந்த பிள்ளை ஃபோன் அடிக்குது, அவங்க இந்து கடவுளுடைய ஒரு ஸ்லோக பாட்டு அதில் தோன்றிட்டு இருக்கு. விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன சரி அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளனால அவங்க பரலோக குடும்பத்துக்கு வர முடியாது, ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஜெபிக்கும் போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். காரணம் இந்த விசுவாசம். சரியா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். இப்போ நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளாக மாறிட்டோம். இந்த பிள்ளைகளாக மாறின நமக்கும் அவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் காட்டப்படுறேன். உங்களுக்கு மத்தேயு 2
நாலாவது வசனத்துல இந்த இஸ்ரேல் மக்கள் ஏன் வெட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு எங்க பரப்பாருன்னு சொல்லி. மத்தேயு 2:4 பிரதான ஆசிரியர் ஜனத்திடத்தில் வேதபாரில் எல்லாரையும் கூட்டி வர செய்து கிறிஸ்துவான வர் எங்கே பிறப்பார் என்று அவர்களை கேட்டார்கள். அதற்காக யூதே அவையில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அதற்படி என்றால் எல்லாத்தையுமே மீகா 5 வசனத்தெல்லாம் சொல்லிடுவாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால நெசிட்டர் ஆண்டவர் வெட்டிட்டாங்க. மாத்திரமல்ல ஆண்டவர் யாருக்கும் இந்த செய்தியை சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லோ லெவல் இப்போ பா மொதல் உங்களுக்கு ஹையஸ்ட் பீப்புள் அவங்களாம் வேதபாரர்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்களுக்கும் சொல்லிட்டார் சரி இப்போ யாரு ஏற்றுக்கொள்ளையான்ட்டு அவங்க ஏற்றுக்கொள்ள. 2 பாருங்க லோ லெவலுக்கு போயிட்டார் இந்த மக்களுக்கும் சொல்கிறாரு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சுவிசேஷத்தை அப்படின்னு சொல்லி வாசிப்போமா. லூக்கா 2:8 லூக்கா 2:7 வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாததனால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலையிலே கிடத்தினார்கள். அப்பொழுது அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயலின் வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்போ கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எசையா 6 கேருபின் சேராபின்கள் 2 தங்கள் கண்களை மூடிக்கொடுறாங்க 2 பறக்கிறாங்க 2 கால்களை மூடிக்கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்போ அவங்களால் ஆண்டவரை பார்க்க முடியாது அவர் அவ்வளோ மகிமையானவர். இப்போ அதே தேவன் ஒரு குழந்தையாக பூமிக்கு வந்துட்டார் இப்போ பார்க்க முடியும். அதனால் பரலோகமே காலியாயிருச்சு எல்லோரும் எங்கே வந்துட்டாங்க எங்கே வந்துட்டாங்க வந்து 12 பாருங்க பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலை கிடந்திருக்கதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம். துணியிலே சுற்றிங்கிறதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும் கல்யாண வஸ்திரம் இருக்கும் மோர்னிங் அவங்க துக்கமாக இருந்தால் அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும் ஆனால் துணியில சுற்ற மாட்டாங்க. எப்போ சுற்றாங்கன்னா மரித்தா தான் துணியில இருந்து சுற்றுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளமாக துணியில சுற்றி கிடக்க அனுப்பி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியிலே பிரஸ்தாபம் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க அதை அடக்கி வைக்கல. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு ஹையஸ்ட் ஸ்காலர் மூலமாகவும் செய்தி சொல்லப்பட்டது லோயஸ்ட் பீப்புளாகலும் சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7:14 வசனத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்னு சொல்லி அதையே நடக்குது பாருங்க. மத்திய 18 அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவர்கள் கூடி வரும் ஒன்றே பரிசுத்தான கர்ப்பவதியாக இந்த சங்கதியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னன்னா அவர்கள் இருதயத்தினுடைய கடினம். சரி அடுத்த நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறது ஐ ஆம் ஐ நானே அவர் நானே அவருங்கிறதுனா ஐ ஆம் ஐ இந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்போமா 8:58 வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:58 அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாததற்கு முன்னே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாததற்கு முன்னே நான் இருக்கேன்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 57 அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் 50 நீ 50 என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது சொல்லும் பொழுது 32 தான் இருக்கும். இருக்கு 32 அவருடைய தோற்றம் ஒரு 50 தோற்றம் போல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிளில் எங்கேயுமே மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் இயேசு சிரித்தாரு ஜோக் அடித்தாரு அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. நான் ஒரு அவருடைய செய்தியை நான் கேட்பேன் அவருடைய செய்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பல வகையில் பேசுவார். கண்டிப்பாக சீரியஸாக பேசுவார்னு பேச மாட்டான்னு சொல்ல மாட்டேன். அன்றைக்கி ஒரு செய்தி சொல்கிறாரு எங்களுக்கெல்லாம் சிரித்து எங்கள் வயிறே புண்ணாயிருச்சு அந்த அளவுக்கு ஜோக் அடித்து பேசுகிறாரு. என்னங்களெல்லாம் எங்களெல்லாம் அப்படி பேச முடியாது.
அப்படி ஒரு ஜோக் அடிக்கிறார், லைவ்லியாக கொண்டு போகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஜோக் அடிக்க மாட்டார். எப்பவுமே அவருடைய சிந்தையில் சிலுவை தான் இருக்கும். மரணம், சிலுவை மரணம், இதே மண்டையில் வச்சு 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 அப்படி ஏஜே காட்டுங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இன்னும் 50 வயதாகவில்லையே அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய தோற்றம் எக்ஸ்டர்னல் தோற்றம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறதுனா ஐ ஆம் ஐங்கிற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். காரணம் ரைட். 6:35 வசனத்தை யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் ஜீவனை தருகிற அப்பம், இப்போ ஐ ஆம் ஐ நான் ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். 41, நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம் அவர் சொன்னது, வானத்திலிருந்து வந்த அப்பம். 48 வாசிப்போம், ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் ஐ. இந்த ஐ ஆம் ஐ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், நம்ம பல முறை தியானிச்சிருக்கிறோம். திரும்ப அதை மட்டும் வாசிக்கணும். 8:12 வாசிக்கணும். யோவான் 8:12 இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேசி விபச்சாரத்தில் கை மையமாக பிடித்த பெண்ணை பார்த்து அவளை அந்த ஆக்னி தண்டையிலேருந்து அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டான். விடுதலையை கொடுத்துட்டு அந்த பெண்ணிட்ட இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவளை குற்றப்படுத்துறதுக்கு வந்த அத்தனை பேரும் மிஸ்ஸிங். 12 வாசிப்போம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கேன். உலகத்திற்கு, அவர் இஸ்ரேல் தேசத்துக்குன்னு சொல்லலை. அப்ப அவர் உலக ரட்சகர். ஐ ஆம் ஐங்கிறது யாரு? உலக ரட்சகர். உலகம் முழுவதற்கும் நான் தான் ஒளி அப்படிங்கிறார். 10:7 வாசிப்போம், 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். 9 வசனம், நானே வாசல். 11 வசனம், நானே நல்ல மேய்ப்பேன். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்க, ஆண்டவரே நீங்க வாசலா மேய்ப்பனா கரெக்டா சொல்லுங்க அப்படின்னா, அவர் தான் மேய்ப்பன், அவர் தான் வாசல். இதை நீங்க புரிந்து கொள்றதற்கு இஸ்ரேல் தேசத்துல எப்படி இருந்ததுங்கிறது அதை கண்டு போயிடாதீங்க. நான் நீ போக சொல்ல மாட்டேன், இப்ப போனா அங்கெல்லாம் இருக்காது, நான் சொல்றது அங்கே இருக்காது. அந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம மாதிரி தட்டி ஒரு ஷட்டர் கேட்டு பூட்டு இது எதுவுமே கிடையாது. ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு 50 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டு வழியாக மேய்த்து கொண்டே போவார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு குகை இருக்கும், அதான் அவருடைய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்குற இடம். அப்போ இருட்டாப்பில் வந்துருச்சா, ஆடுகள் நல்லா சாப்பிட்ருச்சு, தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு, நீ உடனே ஊருக்கு போக முடியாது, அடுத்த நாள் அங்கே தான் மேய்க்கணும். அந்த இரவில் இருந்துச்சு வரனா அந்த 50 ஆடுகளையும் ஒன்றொன்னா எண்ணி 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 பேர் சொல்லி எண்ணி உள்ளே விட்டுருவார். உள்ளே விட்டுக்கிட்டு என்ன கிடையாது, கதவு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த மேய்ப்பை நினைச்சிவார்னா முன்னாடி பார்த்துக்குவார். இப்போ மேய்ப்பனா, ஆமாம் மேய்ப்பேன், இப்போ என்னதான் மாறிட்டார், வாசலாக மாறிட்டார். ஏன்னா இவரை தாண்டி தான் நினைச்சணும், திருடனும் போகணும், சிங்கமும் போகணும், நரியும் போகணும். இப்போ இதுதான் வாசலாக. அந்த நானே மேய்ப்பன் வாசலாகவும் இருக்காரு, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறார். சரி, அப்போ நானே ஆடு, நானே மேய்ப்பன். 11:25 வசனத்தில் அவர் என்னதான் மாறுகிறார் அந்த நானேங்கிறது. 25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே உயிர்த்தெழு ஜீவன், விசுவாசிக்கிறான் மறித்தாலும் பிழைப்பான். அது காரணம் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க போகிறார். 14:6, 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவன் பிரதான முடிச்சுட்டார். இதோட முடிஞ்சிச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்று காரியத்தை சொல்கிறார். நானே வழி. வழிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவேன். விபரதனருக்கு எத்தனை வழி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தம்பி ராஜேஷ் இருக்கார், அவர் எப்பவுமே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பார், அவருடைய தொழில் ஃபோட்டோகிராஃபர். அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, விருதனருக்கு எத்தனை வழி இருக்குன்னா, சாத்தூர் வழியாக உள்ளே வரலாம், மதுரை ரோட்டை வழியாக உள்ளே வரலாம், அருப்புக்கோட்டை வழியாக உள்ளே வரலாம், இப்படி இன்னும் சில கிராமத்துலேயே இருந்துச்சுலாம் உள்ளே வரலாம். ஒரு வழி கிடையாது விருதுநருக்குள்ளே வர்றதுக்கு. ஆனால் பரலோகத்துக்கு வந்து ஒரே வழி தான், அது இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது பாருங்க, சத்தியம். சத்தியம்னா அது மாறாத காரியங்க. இந்த சத்தியத்தை புரியுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். எங்களை பார்க்குறதுனால ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, வந்து ஒரு மருந்தை சொல்லுவாங்க.
சாரி இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் நீங்கள் போட்டீங்கன்னா 99% கிருமிகளை கொண்டு வரும் சார். வேறு எதுவுமே தேவையில்லை சார். ஆச்சா புச்சான்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் வருவான், அதுக்காக உத்தரத்துக்கு போட்டு வேற ஒன்று கட்டும் சார். இப்போ லேட்டஸ்ட் ஆன்டிபயாட்டிக் போன வருஷம் கொடுத்தா என்ன சார்? அது இல்லை சார், இப்போ இதுதான் சார். ஏன்னா இங்கே ஒரு கிளிப் இல்லை. எங்கள் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறானோ அதை எங்கள் வந்து காட்டிட்டு போயிட்டே இருப்பான். அது ஒவ்வொரு தடவையும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் வழி, ரெண்டாவது சத்தியம், மூணாவது ஜீவன், நித்திய ஜீவன். மறித்தாலும் நம் பிழைக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு இல்லை, உலக இரட்சகர். 15வது அதிகாரம் 1வது வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்கார். நம்மளாம் யார்? கொடிகள். நம்மளாம் என்ன செய்கிறோம்? கொடியில் உட்காந்துருக்கோம். அபைட் இன் மீ, என்னிலே நிலைத்திருங்க. அப்போ இந்த என்னிலைங்கிறது யார்? உலக மக்கள். நம் உலக இரட்சகரை நம்ம என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். அதனால் அவர் ஒரு மேசியா. அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, ஆறாவது வசனம், அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற நானே அவர். நானே அவர் அப்படின்னா யார் சொல்லி கேட்டீங்கன்னா 42வது வசனத்தில், அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசம். ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இஸ்ரேலுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததுக்காக கோடி நன்றி ராஜா. இந்த புற ஜாதியாகிய பெண், சமாரிய பெண்ணை தேடி நீர் போனீர்யா. நீர் எங்களை தேடி வந்தீரையா. பரலோகத்தினுடைய மாகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்து எங்களை உடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே.